Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Bharathiar University distance education moolama vandu online programs vandu 2022 la first admission potrudanga adha da OL programs nu solrom. So andha OL programs la padikkudi students ku vandu examination vandu start pannakudiya time table vandu release pannitaanga. So April 2023 இப்போ இந்த மாதம் அந்த எக்ஸாம் நடக்க போகுது. 2022 பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். அதனால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த மொடாலிட்டிஸுங்கிறத ஒரு 17 பாயிண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொடாலிட்டிஸ்னால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் டு பி ஃபாலோடு ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமுக்காக. அந்த மொடாலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பாரதி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து என்ன மொடாலிட்டிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்காக ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ 4 யூஜி 2 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா April 2023 எக்ஸாம் நடக்க போகுது இந்த மாதம் April 24, ஓகேவா? இதில் 17 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் அப்படியே கோத்ரூ நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணி ஒரு ப்ரீஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் தான் யூஜி பிஜி தியரி எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃபார் ஓஎல் ப்ரோக்ராம் கோர்சஸுக்கு. இப்போ வந்து ஷெட்யூல்டு டு பி ஹெல்டு ஃப்ரம் 24th April ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 29th April வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து த ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு, நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன், இப்போ தான் நான் சொன்னேன். அதே மாதிரி அதனுடைய லிங்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் இதில் போயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி கண்டக்டட் ஒன்லி ஆன்லைன் மோட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஆன்லைன் மோடில் தான் நடக்கும், ஓகேவா? அதனால் வந்து ப்ரெஸ்கிரைப்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதே பேட்டர்ன் படி தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத போகிறதுனால அந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் போர்ட்டலில் போய் உங்கள் கேண்டிடேச்சரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து பாருங்கள், இதை நான் வந்து டார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் இதை காப்பி பண்ணி கூகுளில் போய் நீங்கள் போட்டீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் போய் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதனால் ஓவர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் கிரியேட்டட், அது மூலமாக தான் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு ஃபில் த பர்டிகுலர்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் காலம்ஸ் டு கிரியேட். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் லாகின் பண்ணி உள்ளே போய் தான் அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ண முடியும். நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதில் பர்ஃபெக்டாக கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு லாகின் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து லாகின் ஆகிட்டு அப்புறம் மறந்துட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணவே முடியாது, எடிட் ஆப்ஷன்லாம் இல்லை, ஓகேவா? அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஆறாவது பாயிண்ட் வந்து ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கம்பல்சரிலி டவுன்லோடு தி எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் அண்ட் த பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில் எப்படி ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ ஃபீஸுங்கிறது டிஸ்பிளே வரும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும், அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேமெண்ட் கட்டின ரிசிப்ட் வரும், அதையும் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் செவன்த் வந்து கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு என்டர் தி ஆன்லைன் போர்ட்டல் யூசிங் தி லாகின் பர்டிகுலர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபிக் ஆன் ஈச் டே. இப்போ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் போடுவாங்க, ஆன்லைனில் தான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி இப்போ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக தான் வந்து நீங்கள் அங்கே ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் கீழே பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஆன்லைன் போர்ட்டலில் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்லைன் லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்ன லாகின் வந்து கொடுத்துருக்கீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதை கொடுத்தா தான் லாகின் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஒவ்வொரு நாளும் ஈச் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு என்றைக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அன்னைக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி போய் அதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் கோடை செலக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் நேமும் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த ஷெட்யூலில் எக்ஸாம் எழுதணும், ஓகேவா? இந்த டியூரேஷன் வந்து காலையில் மட்டும்தான், 10 to 1 வந்து காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். 4 செஷன் மட்டும்தான், ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் நடக்குது. 9th பாயிண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் கேன் லாகின் த ஆன்லைன் போர்ட்டல் வித் த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் ஈச் டே ஆஃப் எக்ஸாமினேஷன்
ஓ 30 நிமிஷம் முன்னாடி வந்து எக்ஸாம் எப்போ டெய்லி வந்து இங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி, அதாவது 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையிலன்னு சொன்னேன், அதுக்கு 9:30க்கு வந்து நீங்கள் எல்லாம் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9:45க்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் உள்ளே வரும், அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? 9:30க்கே நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு பண்ணிக்கணும், ஏன்னா இதில் லாகின் ப்ராப்ளம்லாம் வந்துடும், அதனால் அதெல்லாம் 1/2 ஹவர் உங்களுக்கு டைம் தராங்க. அடுத்து வந்து 10th பாயிண்ட் வந்து கேண்டிடேட் ஷுட் ரைட் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஏ ஃபோர் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் மட்டும்தான் எழுதணும், அது ஒன் சைடில் மட்டும்தான் எழுதணும். அது மேக்ஸிமம் நீங்கள் 32 பேஜஸ் தான் எழுத முடியும், ஒவ்வொரு பேஜ்லையும் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 11th பாயிண்ட் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட்ஸ் ஷுட் ஸ்கேன் ஈச் ரிட்டன் பேஜ் இன் அன் ஆர்டர் சீரியலி அண்ட் கம்பெனி. என்ன பேஜ் நம்பர் வைஸ் போட்டிருக்கீங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலாக ஒரு சிங்கிள் ஃபைலாக பிடிஎஃப் ஃபைலாக வந்து அது கம்பைல் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைலாக தான் நீங்கள் 32 பக்கங்கிறதுல வந்து நீங்கள் 30 பக்கம் எழுதியிருக்கீங்கன்னா 30 பக்கத்தையும் தனித்தனியாக நீங்கள் பண்ணக்கூடாது, அது எல்லாம் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வந்து கம்பைல் பண்ணி அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்ணுறதப்போ வந்து எல்லா பேஜும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு பாருங்கள். அதே நேரத்தில் வந்து எம்டி பேஜ் எதுவுமே ஸ்கேன் பண்ணி போடக்கூடாது. நோ பிளாங்க் பேஜ் ஷுட் பி இன்சர்டட் வைல் கம்பைலிங் ஆன்சர் ஷீட்ஸ் இன்ட்டு பிடிஎஃப் பண்ணுறப்போ வெறும் எம்டி ஷீட்டு இருக்கக்கூடாது, அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தி கேண்டிடேட் ஷுட் 12th பாயிண்ட் தி கேண்டிடேட்ஸ் ஷுட் கம்ப்ளீட் தி எக்ஸாமினேஷன் 1:00 10 to 1 வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு 1 மணியிலிருந்தே 1 மணிக்கே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் போர்ட்டல் வந்து 1:40 க்ளோஸ் ஆயிரும், 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1:40 அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பாருங்கள், அப்லோடிங் கேனாட் பி டன் ஆஃப்டர் 1:40 PM 1:40 மதியம் 1:40 மேலே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து 12 மணிக்கே முடிச்சிட்டிங்கன்னா அப்போவே அப்லோட் பண்ணிடலாம், அப்போவே ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து 13th பாயிண்ட் வந்து த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வில் பி கன்சிடர்ட் த்ரூ போர்ட்டல் ஒன்லி. நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஹார்ட் காப்பி வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணிடலாம், கொரியர் பண்ணிடலாம், அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 14th பாயிண்ட் வந்து இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் கீப் த ஹார்ட் காப்பி. ஆனால் நீங்கள் எழுதி எல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், அந்த ஆப்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்துடுச்சுன்னா ஓகே, பிரச்சனையே இல்லை, உங்கள் ஆன்சர் ஷீட் அப்லோட் ஆயிடுச்சு, யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஹார்ட் காப்பி உங்கள்கிட்ட, நீங்கள் எழுதின பேப்பர் உங்கள்கிட்டயே தான் இருக்கும், அந்த ஹார்ட் காப்பியை நீங்களே வச்சுருங்க. யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி பண்ணிக்கலாம். 15th வந்து இன் கேஸ் ஆஃப் எனி ஹார்ட்ஷிப் டு பி ஃபேஸ்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் சரி, அல்லது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறப்போ ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சரி, அல்லது ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் பாருங்கள், இந்த ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் வந்து இப்போ தனியாக ஒரு பேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை பண்ணி உடனே அந்த ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் லேண்ட்லைன் நம்பர் பிஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. த கேண்டிடேட்ஸ் ஷுட் என்ஷூர் த ரிஜிஸ்ட்ரேஷன் வெல் இன் அட்வான்ஸ் பிஃபோர் த கமிட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா? நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எக்ஸாம் முன்னாடியே எல்லாம் முடிச்சிருங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா நீ இந்த நம்பர் கால் பண்ணி பேசிடுங்க. லாஸ்ட் ஒன், எவ்ரி கேண்டிடேட் வில் பி மானிட்டர்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் புக்கை பார்த்து எழுதினாவோ அல்லது 4 பசங்க சேர்ந்து ஆன்சர் காப்பி அடிச்சு எழுதினாவோ கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை வந்து பாருங்க, சொல்லுங்கள், எவ்ரி கேண்டிடேட் மஸ்ட் பி மானிட்டர்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டிஜிட்டலி பை தி யூனிவர்சிட்டி. வந்து அவங்க மானிட்டர் பண்ணி அவங்க கேமரா மூலமாக அவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இந்த 17 பாயிண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பாரதிய யூனிவர்சிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஓஎல் ப்ரோக்ராம்ஸில் படிக்கக்கூடிய யூஜி பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமு எழுதணும். அதுக்கு உண்டான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆன்லைனில் தான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும், ஆன்லைனில் தான் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்னொரு வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து தனியாக கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்ப ஸ்கிரிப்பாக இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.